ஆண்டாள் திருப்படிகளே சரணம். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கேறிய தூபம் கமல துயிலனை மேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதபம் தாழ் திரவாய் மாமீரவளை எழுப்பீரோ உன் மகள்தான் உமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேளோரெம்பாவாய் மாமாயன் மாதவன் வைகுந்தனென்றென்று நாமம் பலவும் நவின்றேளோரெம்பாவாய். பொருள்: பிரகாசமான நவரத்தினங்களால் கட்டப்பட்ட மாளிகையில் சுற்றிச்சூழ விளக்கெரிய நறுமணத் திரவியம் மனம் வீச அழகிய பஞ்சு மெத்தையில் உறங்கும் எங்கள் மாமன் மகளே, உன் வீட்டு மணிக்கதவை திறப்பாயாக. எங்கள் அன்பு மாமியே, அவளை நீ எழுப்பு. உன் மகளை எத்தனை நேரமாக நாங்கள் கூவி அழைக்கின்றோம், அவள் பதிலே சொல்லவில்லையே. அவள் ஊமையா செவிடா? சோம்பல் அவளை ஆட்கொண்டு விட்டதா? அல்லது எழ முடியாதபடி ஏதாவது மந்திரத்தில் சிக்கிவிட்டாளா? உடனே எழு, எங்களுடன் இணைந்து மாயங்கள் செய்பவன் மாதவத்திற்கு சொந்தக்காரன், வைகுண்டத்திற்கு அதிபதி என்றெல்லாம் அந்த நாராயணனின் நாமங்களை சொல். விளக்கம்: உலக மக்கள் மாட மாளிகை பஞ்சுமத்தை என சொகுசு வாழ்க்கையில் சிக்கி சோம்பலில் கட்டுண்டு கிடக்கின்றனர். இதில் இருந்து அவர்களை மீட்டு பகவானின் இருப்பிடமான வைகுண்டமே நிலையானது என்பதை அறிவுறுத்த வேண்டும். அந்த வைகுண்டத்தை அடைய பகவானின் திருநாமங்களை சொல்ல வேண்டும். ஆண்டாள் திருப்படிகளே சரணம்.